அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கும்போது எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் நலக்கேடை ஏற்படுத்தும் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படியே நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படி வைக்கிறதால என்ன எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் கடை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகாக தெரிவதோடு மட்டும் இல்லாமல் ஒரு வீடு அப்படிங்கிறது அமைதியா மற்றும் நல்ல சக்திகள் நிறைந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதான் நம்ம வீட்டு உறுப்பினர்கள் ஒற்றுமையா வாழ முடியும் அதற்காகத்தான் பல பொருட்களை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டில் வச்சிருக்கும் போது மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நற்பலன்களை கொடுக்கும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் ஒரு சில பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூழ்குகின்ற கப்பலின் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படி வைக்கும்போது வீட்டில் வாழ்பவர்களின் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க மூழ்கும் கப்பல் இதன் கடைசி கட்டத்தை எட்டுவது போல வீட்டில் உள்ளவர்கள் வாழ்வும் அழிந்துவிடும் அப்படிங்கிறது தான் இது குறிக்குது சாதாரணமாக நம்ம பெரியவங்க என்ன கப்பல் மூழ்கிச்சா அப்படின்னு கேட்பாங்க நம்ம சோகமாக இருக்கும்போது அது இந்த சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இந்த மூழ்கும் கப்பல் குறிக்குது அதனால தான் மூழ்குகின்ற கப்பல் தோற்றத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தொல்லைகள் மற்றும் நடக்கக்கூடாத செயல்கள் நடப்பதை குறிப்பு இந்த ஓவியம் அறியப்படுதுங்க எந்த ஒரு எதிர்மறை நிகழ்வுகளும் நடப்பதை குறிக்கும் ஓவியங்கள் வீட்டின் அமைதிக்கு நன்மை செய்வதில்லை மூழ்கும் கப்பல் போன்ற ஓவியங்கள் வீட்டின் சந்தோஷத்தை மூழ்க வைக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இதே போல் அழுகின்ற அல்லது சோகமான குழந்தையின் படம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சோகமான குழந்தையின் படம் வைக்கும்போது கெட்ட சக்தியை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட படங்களை வீட்டில் வைத்தா வீட்டில் உள்ள பெண்களுக்கு சற்றும் ஆகாதான் வீட்டில் ஒரு மனசோர்வு இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்லப்படுதுங்க அதற்கு பதிலாக குழந்தை கிருஷ்ணர் வெண்ணெய் உண்ணும் படத்தை வீட்டில் வைக்கலாம் இது மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லப்படுது இதேபோல உங்கள் வீட்டின் சுவர்களில் யுத்த காட்சிகள் அல்லது மகாபாரதத்தின் ஏதேனும் ஒரு காட்சி ஆகியவற்றை கொண்டு அலங்கரிக்க அலங்கரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வீட்டில் போர்க்களம் போன்ற நிலையை உண்டாக்கும் அப்படிப்பட்ட படங்களை வைத்திருந்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதேபோல வீட்ல வீட்டில் உடைந்த சிலைகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதாவது உடைந்த கடவுள் சிலைகள் இருந்தால் அவை ஓடுகின்ற தண்ணீரிலோ அல்லது பச்சை மரத்தின் வேரிலோ வைக்கணும் உடைந்த சிலைகளை வைப்பது வீட்டில் கெட்ட சக்தியையும் நிறைய பிரச்சனைகளையும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வகையிலுமே சிதைவு அடையாத ஒரு தூய்மையான சிலையை தான் நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வழிபடும்போது தான் நம்ம வீட்டுக்கே ஒரு அதிர்ஷ்டத்தையும் வீட்டில் சுபட்சத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதே போல் நாட்டியம் ஆடுபவர்களின் வீட்டில் ஆடும் நடராஜர் படம் இருப்பது இயல்பு தான் இந்த நடராஜர் சிலை அமங்கலமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலை ஆடும் சிவபெருமானை கட்டுது ஆனால் இது அழிவையும் ஆரோக்கியக்கேடையும் ஏற்படுத்துகிறதா சொல்கிறாங்க இதுபோல் தாண்டவ காட்சிகளை காட்டக்கூடிய நடராஜர் சிலையை வீட்டில் வைக்கிறது சிறப்பானது அல்ல இதே போல் உடைந்த முகம் பார்க்கும் கண்ணாடி அல்லது மற்ற கண்ணாடி அனைத்துமே தூக்கி எரிஞ்சிடணும்னு சொல்றாங்க அதாவது வீட்டில் வைக்கவே கூடாது உடனே தூக்கி எரிஞ்சிடணும் அவை கெட்ட சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சக்தி கொண்டவை நிறைய மக்கள் உடைந்த கண்ணாடியை தூக்கி போடாம அப்படியே உபயோகப்படுத்தி வருவாங்க இது வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தி குடும்ப சொத்துக்களை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் உடைந்த கண்ணாடியை வச்சிருக்காதீங்க ஒருபோதுமே உடைந்த கண்ணாடியில் முகமும் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இதேபோல வீட்டின் பால்கனியில் அல்லது தோட்டத்தில் செடிகள் வைப்பது நல்லதுதான் ஆனா வாஸ்து சாஸ்திரத்தின் படி காய்ந்த சருகான முட்களை உடைய செடிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க நல்ல சக்தி வீட்டில் பரப்புவதை அவை தடுக்கின்றனவான் வீட்டில் செல்வாக்கு மற்றும் செல்வம் பெருகுவதற்கு இவை பெரும் தடையை ஏற்படுத்தும் எப்போதுமே காய்ந்த இலைகளை செடிகளை இருந்து எடுக்கிறது தான் நல்லது இதேபோல உங்கள் வீட்டில் ஏதேனும் குழாய் சரியாக மூடாமல் இருந்தால் அதை உடனே சரி செய்யறது தான் நல்லது ஒழுகும் தண்ணீரால் தண்ணீர் மட்டும் குறையாது நம்ம வீட்டில் இருக்கும் செல்வமும் தான் குறையும் நிறைகுடம் செல்வம் மற்றும் செல்வாக்கினை அடையலாம் இதே வீட்டில் தண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிற குழாய்கள் இருந்தால் அதை உடனே அகற்றுறது தான் சிறந்ததா இருக்கும் இதே போல எப்போதும் நம்ம வீட்டு நுழைவாயில் சுத்தமாகவும் சரியாகவும் வைக்கிறது தான் சிறந்தது நல்ல பெயர் பலகைகளை மாட்டி மற்றும் தோரணங்கள் தொங்கவிட்டால் வீட்டில் நல்ல சக்தி பெருகும் வரும் எனவும் இவை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல ஓடும் கடிகாரம் தான் உபயோகமானது வாஸ்தின் படி சக்திகளின் ஓட்டத்தை கடிகாரம் பாதிக்கும் ஓடும் கடிகாரம் நல்ல சக்தியையும் நின்று போன கடிகாரம் கெட்ட சக்தியையும் கொண்டு வரும் செல்வம் மற்றும் செல்வாக்கை பாதுகாக்க நின்று போன கடிகாரத்தை வீட்டை விட்டு வருதுதான் நல்லது இதே போல வன்முறையுடன் கொடூரமாக காட்சி கொடுக்கும் விலங்குகளின் படங்களை எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவை வன்முறையை தூண்டுவதாகவே உணரப்படுது இத்தகைய வன்முறை நிறைந்த ஓவியங்கள் வீட்டில் விவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களையே உண்டாக்கும் இதனால தான் இந்த மாதிரியான ஓவியங்களை வீட்டில் வைக்கக்கூடாது இந்த ஓவியங்களை காண்பவர்களுக்கு கோபத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக ஏற்படும் இதனால் இப்படிப்பட்ட கொடூர காட்சிகளை நம்ம வீட்டில் தினமும் பார்க்குற மாதிரி நம்ம மாட்டி வைக்கக்கூடாது அவை பார்க்க பார்க்க நம்மளோட மனதை பாதிக்கப்படும் அதனால தான் இப்படி இந்த காட்சிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தாஜ்மஹால் அப்படிங்கிறது ஒரு அழகின் அடையாளம் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் அந்த இடத்துல தான் மன்னர் ஷாஜஹான் அவர் மனைவியின் சமாதியை எழுப்பினார் இந்த ஓவியங்கள் எதிர்மறை அதிர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது சமாதிகளின் படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அதுவும் ஓவியங்கள் அபங்கலமாகவே கருதப்படுது இந்த தாஜ்மஹால் மிக மிக அழகியதாக காட்சி கொடுத்தாலும் இவை ஒரு சோகத்தின் சின்னமாகவே பார்க்கப்படுது இதனால தான் இந்த தாஜ்மஹால வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதே போல மகாபாரதம் இந்து புராண நூல்கள் மிகவும் புனிதமான நூலாக கருதப்பட்டாலும் இந்த கதையின் காட்சிகள் கொண்ட ஓவியம் அல்லது சித்திரங்களை வீட்ல வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த ஓவியங்கள் கூறும் செய்தி நேர்மறையாக இருந்தாலும் அதன் அதிர்வுகள் வீட்டில் பிணக்கை ஏற்படுத்துமா விவாதம் மற்றும் கோபம் போன்றவற்றை ஊக்குவிப்பதா இது அமையும் ஆகவே இந்த ஓவியங்களை வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் வீண் விவாதத்தை உண்டாக்குவதாகவே நம்பப்படுது அதனாலதான் இந்த ஓவியங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதுல போர்க்காட்சிகளையும் அது மட்டும் இல்லாம திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட துன்ப காட்சிகளையும் வீட்டில் வைக்கக்கூடாது இவை பெண்களின் மனதை துன்பப்படுத்தும் ஒரு காட்சியாக காட்டப்படுவதால இந்த திரௌபதிக்கு இழைக்கப்பட்ட துன்ப காட்சிகளை வீட்டில் வைக்கக்கூடாது இப்படி பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வீட்ல வைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு காரணத்தோட தான் சொல்லப்பட்டிருக்கு புதிதாக ஒரு வீட்டை கட்டி குடியேறும் நாம் செய்யும் ஒரு முக்கியமான செயல்தான் அந்த வீட்டை அலங்கரிப்பது அப்படிங்கிறது அழகான சுவர் சித்திரங்களை மாட்டி வீட்டை பார்ப்பதுக்கு அழகா செய்வது தான் நாம் எல்லாருமே வழக்கமா செய்கிறது அப்படி சில பொருட்களை தான் வைக்கும்போது அவை வீட்டுக்கு எந்த அளவிற்கு நன்மை சேர்க்கும் அப்படின்னு கவனித்து வைக்கணும் அந்த சித்திரங்கள் அல்லது பொருட்களோ வீட்டில் எப்படிப்பட்ட அதிர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு அதன் பிறகு தான் அந்த பொருட்களை வீட்டில் வைக்கணும் இப்படி நம்ம பெரியவங்க சொல்கிறதுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான காரணங்களும் இருக்கும் அதாவது சாதாரணமாக நம்ம ஒரு கெட்ட ஒரு படமாகவோ அல்லது கெட்ட ஒரு காட்சியோ பார்க்கும்போது நம்ம மனநிலைமை அதுக்கு உட்படுத்தி நம்மளோட மனதும் அதற்கு தகுந்தாற் போல கஷ்டப்படும் அது மாதிரியான இப்போ பொருட்களையோ அதே மாதிரி கோபத்தையும் உண்டாக்கும் அது மாதிரியான சம்பவங்களையோ காட்சிகளையோ ஞாபகப்படுத்தும் விதமாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக முள் இருக்கும் செடியோ அல்லது முட்கள் நிறைந்த காடு கொடூரமான மிருகங்கள் இது போன்ற காட்சிகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது அல்லது முட்கள் இருக்கிற செடியைய கூட நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடாது வைக்கக்கூடாது அழகுக்காக கூட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கள்ளி செடிகளை நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க அது போன்ற செடிகளையும் வீட்டில் வைக்கக்கூடாது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் அந்த முட்கள் நிறைந்த செடியையோ அல்லது கொடூரமான மிருகங்களின் காட்சியையோ பார்க்கும்போது அவங்களோட மனம் அழுத்தத்துக்கு உட்படும் அதனால் எதிர்மறை விளைவுகள் அவங்க ஏற்படும் ஆரோக்கியம் கெடும் உடல் அளவுலையும் பாதிக்கப்படுவாங்க இது போன்ற சில காரியங்களுக்காக தான் சகனங்கள் வழியாக நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சாங்க இது போன்ற சில பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான தொடர்பும் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் தமிழ் பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள பல வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்